நீங்கள் சொன்னீங்க நிறையா மரங்கள்லாம் வந்து வளர்க்குறோம், அந்த இயற்கை பணியை வந்து நான் செய்கிறேன், இயற்கை வந்து வளர்க்கணும்னு சொல்லி சொன்னீங்க. யாராவது மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்காவது கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக அது நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா வந்து நாங்களோட ப்ராஜெக்ட்லேயே வந்து இன்றெடுத்த இயற்கை காப்போம், இயற்கையும் தாயும் ஒன்று. ஸோ ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து அதை எப்படி நம்ம பெரிய ஆளாக்கி நம்மளை திரும்ப அது நம்மளுக்கு பயனளிக்கிறதோ, ஒரு மகன் வந்து நம்மளுக்கு தாயை பார்த்துட்டு பயனளிக்குதோ, அதே போல் தான் ஒரு மரமும் சின்ன குட்டியிலேருந்து வளர்ந்து 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 கடைசி வரைக்கும் நம்ம தலைமுறைக்கு பயன்படுற அளவுக்கு அது வந்து மரக்கன்றுகள் பயன்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வெட்டும் போதோ இல்லை அதில் ஆணி அடிப்பாங்க சில பேர், அந்த போர்டு ஆணி அடிக்கிறது, அதே போல் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மரத்தையே வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. பட் அது ஒரு சில இடத்துல நான் நிறைய இடத்துல பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆணி நாங்கள் மேம் இப்போது கொரோனா